எங்கள் கட்சிக்காரரை சவுக்கு சங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது திருச்சி சைபர் கிராம் போலீஸார் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு கோடிலிங்கம் அவர்கள் 7 நாட்கள் போலீஸ் காவலுக்கு வேண்டி மனு தாக்கல் செய்தார். அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. சவுக்கு சங்கரை முன்பே போலீஸ் கோவையிலிருந்து திருச்சியில் வரும்போது தாக்கப்பட்டு அது நீதிமன்றத்தை விசாரித்து அது உண்மைத்தன்மை அறியும் வரை போலீஸ் காவல் கொடுக்க வேண்டாம் மட்டும் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது என்றும் சவுக்கு சங்கர் இந்த கட்சிக்காரர் தெரிவித்தபடி அதன் அடிப்படையில் நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்தோம். பல்வேறு முன்தீர்ப்பினர்களை கொடுத்தோம். அதை பரிசீலனை செய்து கடும் கட்டுப்பாட்டுகளோடு இன்று மாலை 4 மணி முதல் நாளை மாலை 4 மணி வரை போலீஸ் காவலில் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த ஒரு நாள் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அடிஷ்னல் எஸ்பி திரு கோடிலிங்கம் அவர்கள் செய்து தர வேண்டும் என்றும் அவரை மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ அல்லது எந்தவித காயமோ ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அவர் இப்போது என்ன நிலையில் செல்கிறாரோ அதே நிலையில் சென்று திருச்சி அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்து அவர் உடல் நலம் குறித்து அறிக்கை பெற்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக சவுக்கு சங்கரிடம் கேட்டபோது அவர் இதற்கு முன்பே சென்னையில் வந்துட்டு கோயம்புத்தூர் ஒரு நாள் கஸ்டடி எடுத்து அனைத்து இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிச்சு, எல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டாங்க, நான் போகலங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவுப்படி இன்றைய மாலை 4 மணிக்கு அவர் வந்துட்டு கிளம்புறாங்க. நாளை மாலை 4 மணிக்கு இங்கே கொண்டு வந்துவிடணும். இதற்கிடையில் அவரை வந்துட்டு 24 மணி நேரத்துக்குள் 3 முறை வழக்கறிஞர் சென்று அவரை பார்வையிடலாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் எது நடந்தாலும் அடிஷ்னல் எஸ்பி அதாவது இந்த சவுக்கு சங்கர் அவர்களுக்கு உடல் ரீதியாகவோ மணல் ரீதியாகவோ ஏதோ துன்புறுத்தப்பட்டால் அதற்கு வந்துட்டு கஸ்டடி எடுத்து செல்லும் ஆபீஸரே முழு பொறுப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று வந்துட்டு கஸ்டடி போகிறாங்க. நன்றி. ஏழு நாள் கேட்டாங்க, அவங்க ஒரு நாள் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்ட்லி அலவுட், அவங்க கேட்டது 7 நாள், இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்துட்டு 1 நாள் கொடுக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதே கேஸு பட் வேறு இடத்துல சம்பவம் ஒன்று, பல்வேறு கேஸுகள் அது வராதுன்னு சொல்லி ஏற்கனவே நேற்றுக்கே நிறையா முன்தீர்ப்புகள்லாம் கொடுத்தோம். அதெல்லாம் கலந்து இப்போ நீதிமன்றம் உத்தரவுப்படி நடக்கிறோம். இப்போ கிளம்பிட்டாங்க, நாளைக்கு மாலை 4 மணிக்கு வருவாங்க. மீண்டும் அது இதே நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நன்றி. நேத்தி சவுக்கு சங்கர் கொடுத்த வாக்குமூலப்படி அதற்குரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமான ஆவணங்கள்லாம் நாங்கள் சிஏ போட்டிருக்கோம், அது வாங்கி பார்த்தா தான் அவர் எந்த ரூபத்தில் என்ன நடந்துக்குன்னு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு எங்களுக்கு கிடைக்கும். இதுவரை எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு நேற்று பரிசோதனை செஞ்சு கிடைக்கப்படவில்லை, சிஏ போட்டிருக்கோம், அது கிடச்சி வந்தால் தான் அதை சொல்லிட்டு பேசணும். நன்றி.